நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் தொடர்ந்தே புறக்கணிக்கப்படுகிறது. நாங்கள் கேரளாவோடு இருந்தவங்க, எங்கள் முதலாளர்கள்லாம் தியாகம் செய்துதான் பல்வேறு உயிர்களை இழந்துதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பெற்று தந்திருக்கிறோம். கேரளா திராவங்கூர் கொச்சின் அந்த சமஸ்தானத்தை விட்டுட்டு நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழுக்காக போராளிகளாக தமிழ் வேண்டும், தமிழோடு தமிழர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் 1956 சேர்ந்திருக்கேன். நீங்கள் மற்ற மாவட்டத்துடைய வளர்ச்சியை பார்க்கும்போது 92 விழுக்காடுக்கு அதிகமாக கல்வி வளர்ச்சி பெற்ற மாவட்டம் எங்கள் மாவட்டம். அதுவும் சென்னைக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் டாப் எஜுகேஷனில். ஆனால் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே இங்கே வைத்தால் சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்ற வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். ஜனநாயகத்தில் நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும். இங்கே சட்டமன்றம் நாட்களை குறுக்கிட்டாங்க, இந்த மானியங்களை தெளிவாக பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தால் கூட கன்னியாகுமரி மாவட்டத்துடைய முக்கியமான பிரச்சனையை எடுத்து வைக்க வேண்டிய உரிமை எங்களுக்கு உண்டு, அதற்கு தகுந்த நேரம் தரவில்லை என்பதை வேதனையோடு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மிக முக்கியம் என்னென்னா, எந்த பிரச்சனையும் சட்டமன்றத்தில் சொல்லணும், அதற்காக தான் எங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பியிருக்காங்க. கடற்கரை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இப்போது டிவியில் ஓடிட்டுருக்கு, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகத்தை சூறாவளி காற்று அடிச்சிட்ருக்கு. கடற்கரையில் மக்கள் தன்னை உயிராக உடமையாக நின்றுட்டு தப்பி போகக்கூடிய சூழல் இருக்காங்க. இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு சட்டப்பேரவையில் நான் நீண்ட ரெண்டு நேரத்துக்கும் இன்றைக்கும் கை தூக்கி எங்களுக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டால் சட்டசபை சபாநாயகர் அதுக்கு அனுமதி அளிக்க மறுத்தார். திரும்ப பெரிய போராட்டம், போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் வெளிநடப்பு செய்ய போகிறோம். எங்களுக்கு நான் உங்களுக்கு குறைகளை தான், எங்கள் பல்வேறு பிரச்சனை இருக்கிறது சொல்வதற்கு அதிகாரம் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு போராளியாக போராடி தான் இறுதியில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னன்னு சொன்னால், எங்கள் மாவட்டத்துடைய குளச்சல், கடியப்பட்டினம், முட்டம், தேங்காப்பட்டினம், மெடாலம், இணையம், இறைமன்துறை, தூத்தூர், சின்னத்துறை, வல்லவளை, ஈரோடி போன்ற கடற்கரை கிராமங்கள், இந்த கடற்கரை 48 கடற்கரை கிராமங்கள் மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தோடைய சூறாவளி காட்டினால் மீன்பிடி தொழில் நிறுத்தியிருக்காங்க நேற்றுக்கு இன்னைக்கு, தொடர்ந்து போக முடியாத சூழ்நிலை. இந்த பிரச்சனையை அவையில் எடுத்து வைத்து அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு வீடுகளை இழந்திருக்கக்கூடிய பல்வேறு பொருள்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தை கூட நீங்கள் சொல்லி இதுக்கு நடவடிக்கை வேணும்னா நான் கேட்குறோம். அதற்கு அனுமதி அளிக்கல, கஷ்டப்பட்டு இந்த அனுமதி அளித்தாங்க. இந்த உங்களை தேடி நேரமே வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போது உங்களோட விஷயத்தை சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இஷ்யூகளை சொல்கிறேன். நாங்கள் 50 அதிகமான கவனிப்பு தீர்மானத்தை கொடுக்குறோம். ஆனால் ஏதாவது 50 கொடுத்தாச்சு, நான் 5வது எடுத்துருக்கணும் எடுக்கலை, வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, வாய்ப்பு மறுக்கிறாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏமாற்றுத்தனம்னு நான் சொல்கிறேன். ஜனநாயகம், நம்ம ஜனநாயகத்தில் இந்த வரவில் சட்டமன்ற மரபு வரவில் ஆட்சியாளர் என்ன செய்யணும், சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும், கொடுக்கலை. அந்த வேதனையை சொல்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் செகண்ட் நகரம்னு இருக்கக்கூடிய வியாபார நகரம்னா மார்த்தாண்ட நகரம். அங்கே ஒரு மேம்பாலத்தில் மேம்பாலம் இருக்குது, 100 கிலோமீட்டரில் மேம்பாலம் போட்டிருக்காங்க. அந்த மேம்பாலத்தே அச்சமான மேம்பாலம்னு உங்களுக்கு தெரியும், பல்வேறு பிரச்சனை உண்டு. அதனால் இந்த அணுகு சாலை கம்ப்ளீட் பிளாக், சிறிய ஒரு சாலை, ஆட்டோ தான் போக முடியும் அணுகு சாலையில். வியாபார மக்கள்லாம் அப்படி கஷ்டப்பட்டுட்டாங்க. பொதுமக்கள், மாணவர்கள், அன்றாடம் கட்சிகள் தன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் அந்த பக்கத்திலே போக முடியாத கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு கவனிப்பு தரமான தாருங்க, நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்கலை. இதே போல் பல்வேறு பிரச்சனைகள் மாவட்டத்தில் இருக்கிறது. இதை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் சூழ்நிலை இந்த அவை இந்த நிலைமையை எங்களை தள்ளி இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். வருங்காலத்திலேயாவது அதற்கு வழிகளை நீங்கள் நினைக்கக்கூடிய மீடியாக்கள் இந்த ப்ரெஸ் தான் இதை ஹைலைட் பண்ணணும். நிச்சயமாக எங்கள் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்கள் மாவட்டத்துடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எந்த நலத்திட்டங்கள் மாவட்டத்தில் தரல. நீங்கள் அந்த டிமாண்ட்ஸில் பாருங்கள், நீங்கள் இதை அறிவிப்பில் பாருங்கள், ஏதாவது தந்திருக்காங்களான்னு. எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் அப்படியே அங்கே இருக்குமா, கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குமா, இல்லைனா இன்றைக்கி வழி என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கிறது. தியாகத்தால் உருவாக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எந்த வித நலத்திட்டங்களையும் ஒதுக்கவில்லை. இந்த வேதனையை நான் பதிவு செய்கிறேன். இப்படி போகிற சூழ்நிலையில் நாங்கள் பாண்டிச்சேரியை மாதிரி ஒரு தனி மாநிலம் உருவாக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கேரளத்தில் வந்தவங்க தமிழ்நாட்டில் ஒட்டி இருக்கிறது அர்த்தம் இல்லை, தனியாக போகலாமா
அப்படின்னு ஒரு மன குறுமல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக முயற்சியை தயார் செய்ததற்கு எங்களை தள்ளி அதற்குரிய சூழ்நிலையை கொண்டு வருவார்கள் என்ற அந்த நேரத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு முடிக்கிறேன்.